எல்லையில் சாலைகள் பாலங்கள் மற்றும் சுரங்கப்பாதைகள் உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பணி மேலும் துரிதப்படுத்தப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். லடாக் எல்லையில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. லடாக் எல்லையில் சீன இராணுவத்தினருடனான மோதல் சம்பவத்திற்கு பிறகு இந்த பணிகளை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேலும் துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் எல்லைப்புற கட்டமைப்பு மேம்பாட்டுப் பணிகள் குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் நேற்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எல்லைப்பகுதி சாலைகள் கட்டமைப்பு அமைப்பின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹர்பால் சிங் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சீனா மற்றும் பாகிஸ்தானுடனான எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் சாலை கட்டமைப்பு திட்டங்கள் குறித்து லெப்டினன்ட் ஜெனரல் ஹர்பால் சிங் அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் அப்போது விரிவாக எடுத்துரைத்தார். தற்போது எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் பணிகள் முழுமையாக நடைபெற அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக ஜெனரல் ஹர்பால் சிங் அமைச்சரிடம் உறுதியளித்தார். கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் எல்லைப்புற கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பணிகள் மேலும் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்.